ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலில் நம்ம பாயா வச்சுருப்போம், சூப்பு வச்சுருப்போம். இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆட்டுக்கால் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சை 50 கிராம், புளி நெல்லிக்காய் சைஸு, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், குழம்பு பொடி 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் விழுது சிறிதளவு, கத்தரிக்காய் 4, கொத்தமல்லி சிறிதளவு, தாளிக்கிறதுக்கு ஆயில் 3 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டுக்காலை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆட்டோடைய காலு, 4 காலையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கறிக்கடையிலே சொன்னீங்கன்னா அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால் வந்து வலி உள்ளவங்கள்லாம் இந்த ஆட்டுக்கால் வாங்கி இது போல் சூப்போ பாயாவோ அல்லது இது போல் குழம்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால் வலியெல்லாம் நீக்கிறோம். அதனால் இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 தக்காளி இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். மொச்சை வந்து 2 மணி நேரம் ஊறியிருக்கு. இந்த மொச்சையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை மொச்சையாக இருந்தாலும், நீங்கள் எந்த மொச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இதை கலந்துட்டு நம்ம குக்கரை மூடி 5 விசில் நம்ம விட்டுடலாம். அப்போ தான் வேகும். கால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சிட்டோம். 5 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1 விசில் ஹை ஃப்ளேம்லையும், 4 விசில் சிம்மிலையும் வச்சு விட்டுடலாம். நம்ம 5 விசில் வந்துருச்சு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. ஆட்டுக்கால் மொச்சை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், தனியாக எலும்புலேருந்து அந்த ஆட்டுக்கால் கறி வந்து நல்லா கலண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 குழம்பு பொடியை இதில் சேர்த்துக்கிறோம். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம புளியை சேர்த்துக்கலாம். புளி வந்து ரொம்ப போயிடுச்சுனாலும் குழம்பு நல்லா இருக்காது, கம்மியாக ஊற்றிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி தான் இது, கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு 1 விசில் மட்டும் நம்ம விட்டுடலாம். 1 விசில் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கத்திரிக்காயெலாம் வெந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு. பாருங்கள், கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்பலாம் தேவையில்லை. 3 ஸ்பூன் தேங்காயை தான் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் ரொம்ப போட வேண்டாம், 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா 5 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு இது போதுமாக இருக்கும். நம்ம இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 துண்டு பட்டை, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நம்ம பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். உங்கள் பொடி காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இந்த மிளகா பொடி கருகிறாமல் நம்ம உடனே குழம்புல சேர்த்துடணும். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை கம கமன்னு இருக்கு. இப்போ கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக கலக்கலாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதுவரையும் நீங்கள் சுவைக்காத ஒரு சுவையை இந்த குழம்புடைய டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.